அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வசந்தன். இந்த வார காணொளியில் நம்ம கொஞ்சம் பிரபஞ்சத்தை பற்றி பார்ப்போம். நம்ம எல்லாருமே பிக்பேங் பெருவெடிப்பு கொள்கையை பற்றி படிச்சிருப்போம். ஆனால் நம்மளுக்குள்ள ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி வரும், இந்த பெருவெடிப்பு கொள்கைக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படிங்கிற கேள்வி வரும். இன்றைக்கி இந்த காணொளியில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த வீடியோவை எப்படி நல்லா பண்ணலான்னு கமெண்ட்டில் உங்கள் ஐடியாஸை கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எனக்கு மோட்டிவேஷன். சரி, நம்ம பெருவெடிப்பு கொள்கையை பற்றி பார்ப்போம். நம்ம எல்லாருமே பள்ளிக்கூடத்துலேயோ இணையதளத்துலேயோ பெருவெடிப்பு கொள்கையை பற்றி நிச்சயமாக படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சின்ன அணு துகள் பெருசாகி 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 விரிஞ்சு 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 தான் இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் அண்டை வந்துச்சு அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம். இந்த பெருவெடிப்பு கொள்கைக்கு முன்னாடி ஆய்வாளர்கள் எல்லாருமே இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு தொடக்கம் அப்படிங்கிற புள்ளி கிடையாது, முடிவு அப்படிங்கிற ஒரு புள்ளி கிடையாது, எப்பவுமே இந்த பிரபஞ்சம் இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. இதை ஸ்டெடி ஸ்டேட் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் பல குழப்பம் இருந்தது. பெல்ஜியன் நாட்டை சேர்ந்த ஜார்ஜி லெமேத்தர் அப்படிங்கிற ஒரு இயற்பியல் ஆய்வாளர், இவர் ஒரு கத்தோலிக்க பாதிரியாரும் கூட, இவர் தான் 20th century இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது, அப்போ இது விரிஞ்சிக்கிட்டே இருந்தது அப்படின்னா இதுக்கு ஒரு தொடக்கப்புள்ளின்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெருவெடிப்பு கொள்கையை அறிமுகப்படுத்துகிறாரு. 1960களில் இந்த பிரபஞ்சத்தில் மிக பழமையான ஒரு வகையான மின்காந்த அலை, காஸ்மிக் மைக்ரோவேவ் அப்படிங்கிற ஒரு அலை எதிரொலிச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இன்னும் அலையாக எதிரொலிச்சிட்ருக்கிறதுக்கு காரணமே, ஒரு காலத்தில் மிகப்பெரிய பெருவெடிப்பு ஏற்பட்டிருக்கும், ஒரு பிரளயம் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறதுக்கு காஸ்மிக் மைக்ரோவேவ் ஒரு ஆதாரமாக அமைஞ்சுது. அடுத்து எட்வர்ட் ஹப்பிள் அப்படிங்கிற ஆய்வாளர், நம்ம பார்க்குற இந்த நட்சத்திரங்கள் நட்சத்திர கூட்டங்கள் எல்லாமே பூமியை விட்டு தூரமாக விலகி போகுது அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிச்சார். அவைகளிலிருந்து வெளிப்படும் அந்த ஒளியினில் இருக்கிற அந்த சிகப்பு தன்மையை வச்சு தூரம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற உண்மையை உலகுக்கு சொன்னார். அப்போ இந்த நட்சத்திரங்கள் நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் விட்டு நேரம் செல்ல செல்ல அது விலகி போகுது அப்படிங்கிற உண்மையை அடிப்படையாக வச்சு காலசக்கரத்தை பின்னோக்கி திருப்பி பார்க்கும் பொழுது இது எல்லாமே நெருக்கமாக இருந்தது அப்படிங்கிற ஒரு உண்மைக்கு வந்தாங்க. அப்போது காலம் பின்னோக்கி செல்ல 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 இந்த நட்சத்திரங்கள் இந்த பிரபஞ்சம் எல்லாமே குறுகி 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 நெருக்கமாக இணைஞ்சு 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 ஒரு பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி அப்படிங்கிற ஒரு முதல் புள்ளியில் அடங்கி இருந்தது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் உட்பட எல்லா இயற்பியல் ஆய்வாளர்களுமே இந்த பிரபஞ்சம் ஒரு பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி அப்படிங்கிற ஒரு புள்ளி மைய புள்ளியில் அடங்கி நெருக்கமாக இருந்தது அப்படிங்கிற முடிவை ஏற்றாங்க. சமீபத்தில் ஒரு 2 months முன்னாடி பிளாக் ஹோலை ஆய்வாளர்கள் ஃபோட்டோ எடுத்தாங்க. அதில் ஒரு மையப்புள்ளி இருந்தது. அந்த மையப்புள்ளி பல நட்சத்திரங்கள் பரப்பொருள் காற்று வாயு எல்லாத்தையும் அடக்கி ரொம்ப இறுக்கமாக வச்ச ஒரு மையப்புள்ளியை ஃபோட்டோவில் நம்ம எல்லாருமே பார்க்க முடிஞ்சுது. இதுபோல் இந்த பிக்பேங் நடக்கும் பொழுது பிரபஞ்ச தொடக்கத்தில் எல்லா பரப்பொருளுமே ஒரு சின்ன மையப்புள்ளியில் அடங்கி இருந்தது. இந்த பிரபஞ்சத்தில் நம்ம பார்க்குற நட்சத்திரங்கள் கோள்கள் இதர நட்சத்திர மண்டலங்கள் எல்லாமே வெறும் 4% அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 96% நம்மளால் பார்க்க முடியாத வெளிச்சத்தை உறிந்து கொள்கிற டார்க் எனர்ஜி டார்க் மேட்டர் அப்படிங்கிற விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அப்போது இந்த டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி நம்ம பார்க்கக்கூடிய பரப்பொருள் நம்ம உணரக்கூடிய ஆற்றல்கள் இது எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன அணு துகள்குள்ளே ஒளிஞ்சிருந்தது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. எப்படி ஒரு ஐஸ் கட்டியை உருக்குனா தண்ணியும் ஆவியும் வருது, அதில் தண்ணி நம்ம உணர முடியுது, ஆவியை நம்மளால் உணர முடியல. அதுபோல் பெருவெடிப்பில் நம்ம உணரக்கூடிய ஆற்றலும் பரப்பொருளும் அதுபோக நம்மளால் உணர முடியாத ஆற்றலும் பரப்பொருளும் அப்படின்னு பிரிஞ்சுது. நம்ம உணரக்கூடிய ஆற்றலும் பரப்பொருளும் வெறும் 4% இருக்குது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க.
இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் ஒரு சின்ன அணுத்துகளுக்குள்ளே எப்படி அடங்கி இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு 1940 அமெரிக்கா ஜப்பான் நாட்டுடைய ஹிரோஷிமா நாகசாக்கிங்கிற ரெண்டு பட்டணத்தின் மேலே அணுகுண்டு போட்டதை பற்றி படிச்சிருப்போம். மிக சிறிய யுரேனியம் அணுவுக்குள்ளே இவ்வளவு பெரிய ஆற்றல் அடங்கி இருக்கா அப்படின்னு உலகமே வியந்தது. அப்போது இந்த அணுக்களை பற்றி நம்ம மேலும் படிக்க படிக்க நம்ம பிரபஞ்சத்தினுடைய முதற் புள்ளி எப்படி இருந்தது அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெள்ளும் தெளிவாகுது. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பரப்பொருள்களுக்குள்ளேயும் அணுக்கள் இருக்குது. அந்த அணுக்களுக்குள்ளே பிரம்மாண்டமான ஆற்றல் அடங்கியிருக்கு. இந்த பிரபஞ்ச ஆற்றல் அணுக்களுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு பலர் பலவித கணக்குகள் போட்டு பார்த்து தோற்று போனாங்க. ஆனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கொடுத்த கணக்கும் விகிதம்தான் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிச்சு. எல்லாரும் ஆற்றலுக்கு ஒரு தன்மை தான் இருக்கும் அப்படிங்கிற கோணத்தில் யோசிக்கும் பொழுது இவருடைய கணக்கு மட்டும் ஆற்றலுக்கு இரண்டு தன்மைகள் இருக்கிறது. ஒரு சில நேரங்களில் அவை தனித்தனி பந்துகளாக செயல்படுகிறது, வேறு சில நேரங்களில் அவை ஒரு அலைவடிவமாக செயல்படுகிறது அப்படின்னு டுவல் நேச்சர் இரண்டு குணம் உள்ளதாக ஆற்றல்கள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். அது மட்டும் இல்லை, இந்த ஆற்றல் தான் பரப்பொருளும் பரப்பொருள் தான் ஆற்றல் அப்படிங்கிற ஒரு உறவை E=mc² அப்படிங்கிற கணக்கில் கொடுத்தாரு. அது வரைக்கும் ஆற்றல் வேற பரப்பொருள் வேற, ஆற்றலுக்கும் பரப்பொருளுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு குழப்பத்தில் இருந்த ஆய்வாளர்கள் எல்லாருக்குமே இந்த E=mc² அப்படிங்கிற இந்த பின்னம் ஆற்றலுக்கும் பரப்பொருளுக்குமான உறவை, ஆற்றல் தான் பரப்பொருள் பரப்பொருள் தான் ஆற்றல் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்துச்சு. சரி, அப்போ இந்த ஆற்றல் எங்கேருந்து தான் வந்தது அப்படிங்கிற கேள்விக்கு ஏற்கனவே ஐசக் நியூட்டன் முதற்கொண்டு கண்டுபிடிச்ச இந்த ஆற்றலை அழிக்கவும் முடியாது உருவாக்கவும் முடியாது. இந்த ஆற்றல் ஒரு உருவத்திலிருந்து வேறு ஒரு ஆற்றலாக தான் மாறுமே ஒழிய இதுவரைக்கும் ஆற்றல் தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இது ஒரு அடிப்படை விதி அப்படிங்கிற அந்த இயற்பியல் விதி பதிலாக அமைஞ்சுது. சரி, அப்போது எல்லாத்துக்குமே அடிப்படை ஆற்றல். இந்த ஆற்றல் தான் பரப்பொருளாக மாறுது. பரப்பொருள் அப்படிங்கும் பொழுது அது நிறை உள்ள பொருளாக மாறுது. அந்த நிறை அப்படிங்கும் பொழுதே எடை வருது. அப்போ இந்த எடை இந்த நிறை எங்கிருந்து வருது அப்படிங்கிற கேள்விக்கு அணுவக்கூடிய ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். பரப்பொருள் அப்படின்னா மேட்டர். நீங்கள் பார்க்குற நா கல் மண் பூமி ஆகாயம் காற்று நீர் இது எல்லாமே பரப்பொருள்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே ஒரு நிறை இருக்குது. நிறை இருந்தால் எடை இருக்குது. அப்போது இந்த நிறை எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தோன்னா அந்த அணுவுடைய மையப்பகுதி நியூக்ளியஸை பார்ப்போம். எல்லா பரப்பொருள்களுக்குமே அடிப்படையான அணு, அந்த அணுவுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்குது மையப்பகுதியில். அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே புரோட்டான் இருக்குது. இந்த புரோட்டானுடைய எண்ணிக்கை தான் ஒவ்வொரு கனிமத்தையும் வேறுபிடித்து காட்டுது. இப்போது தங்கம் ஏன் தங்கமாக இருக்குது, அது ஏன் இரும்பாகலை அப்படின்னா அப்போ தங்கத்துக்குள்ளே இருக்கிற அணுக்களுக்குள்ளே இருக்கிற அந்த நியூக்ளியஸ், அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்கிற புரோட்டானுடைய எண்ணிக்கை வேறு, இரும்புக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸுடைய புரோட்டானுடைய எண்ணிக்கை வேறு. இந்த புரோட்டானுடைய எண்ணிக்கை ஒன்றாகும் பொழுது தங்கமும் இரும்பாகும், இரும்பும் தங்கமாகும். அப்போது ஒரு கிலோ இரும்பு கட்டி எடுத்து அந்த இரும்பு கட்டிக்குள்ளே இருக்கிற எல்லா அணுக்கள்லேயும் தங்கத்துக்கு இணையான புரோட்டான்களை நியூக்ளியஸ்க்குள்ளே செலுத்தணும், அந்த இரும்புக்குள்ளே செலுத்தணும் அப்படின்னா அந்த இரும்பு கட்டி தங்கமாயிருமா அப்படின்னா ஆயிரும். ஆனால் அதை மனிதர்களால் செய்ய முடியாது. அப்போ இந்த புரோட்டான்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ எல்லாருமே முதல்ல இந்த பரப்பொருளுக்கு அடிப்படையே அணுக்கள் தான், அதுக்கு மிஞ்சி ஒன்றும் இல்லை, அதுதான் சின்னது அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் அணுக்களுக்குள்ளேயும் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கி அந்த அணுக்களுக்குள்ளேயும் அணுத்துகள்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அணுத்துகள்கள் சேர்ந்தால் தான் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான்னு உருவாகுதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு கனிமத்தில் எலக்ட்ரான் எவ்வளவு இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை, புரோட்டான் அளவு மாறும்பொழுது தான் அந்த கனிமமே வேறு ஒரு கனிமமாக ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த அடிப்படையான இந்த புரோட்டான்ஸ்களுக்குள்ளே அப்படி என்ன இருக்குது அப்படிங்கும் பொழுது அதுகளுக்குள்ளே இருக்கிற அணுத்துகள்கள் தான் குவார்க்ஸ். இந்த குவார்க்ஸ்களெல்லாம் சேர்ந்தால் தான் புரோட்டான் உருவாகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த குவார்க்ஸ்கள் வந்து இறுக்கி வைத்த ஆற்றல்கள். இந்த குவார்க்ஸ் மூணு வகையாக இருக்குது. அதில் அந்த வகைகளுக்கு ஏற்ப சேரும் பொழுது தான் புரோட்டான் உருவாகுது நியூட்ரான் உருவாகுது. அப்போது இந்த குவார்க்ஸுகள் ஒன்றோடு ஒன்று இணையிறதுக்கு க்ளூவான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் ஒரு ஈர்ப்பு சக்தி தேவையாக இருக்குது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், ஒரு சத்தம் உருவாகுது. இந்த சத்தத்துக்கு 10 கிலோ சத்தம் கொடுங்க 5 கிலோ சத்தம் கொடுங்க அப்படின்னு உங்களால் இடைநிறுத்தி கூற முடியாது. அப்போ இந்த சத்த ஆற்றலை
நெருக்கமாக சின்ன சின்ன துகளாக பண்ணும் பொழுது அணுத்துகள்கள் உருவாகுது, அதில் அணு உருவாகுது, அதில் கனிமங்கள் உருவாகுது, அந்த கனிமங்களில் ரசாயனங்கள் உருவாகுது, ரசாயனங்களில் இந்த பிரபஞ்சம் பூமி பரப்பொருள் எல்லாமே உருவாகுது. இப்போ பெருவெடிப்புக்கு வருவோம். இப்போ இந்த பெருவெடிப்புடைய மையப்புள்ளி பல அணுத்துகள்கள் ஆற்றல்கள் நெருக்கமாக இணைஞ்ச ஒரு மையப்புள்ளி. அப்போ இவ்வளோ சின்ன அணுத்துகளுக்குள்ளே எப்படி இவ்வளோ பிரம்மாண்டமான பிரபஞ்சம், சூரியன், நட்சத்திரங்கள், கோள்கள், மனிதர்கள், விலங்குகள், நீர், கனிமங்கள் இவ்வளோ விஷயம் வந்தது அப்படிங்கிற கேள்விக்கு ஆய்வாளர்கள் இப்போ புதுசாக கண்டுபிடிச்ச கோட்பாடு தான் ஸ்ட்ரிங் தியரி. அதாவது இந்த பிரபஞ்ச தொடக்கத்தில் இருக்கிற அந்த மையப்புள்ளி ஒரு அணுத்துகள் போல தான். பெருவெடிப்புக்கு முன்னாடி ஒரு மையப்புள்ளி இருந்துச்சுன்னு பார்த்தோம், பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி. அதுக்குள்ள பல கோடி அணுத்துகள்கள் இருந்துச்சு. இந்த ஸ்ட்ரிங் தியரி அப்படிங்கிற நூல் கொள்கையில் ஆய்வாளர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த மையப்புள்ளிக்குள்ளே இருந்த அணுத்துகள்கள் இழுத்து விடப்பட்ட வீணையின் நரம்பு போல இருந்துச்சு. எப்படி ஒரு வீணையோடைய நரம்பை மீட்டும் பொழுது வெவ்வேறு சுருதி உருவாகுதோ, அதுபோல் இந்த அணுத்துகள்கள் தங்களுக்குள் கொந்தளிக்கும் பொழுது பலவித கலப்புகள் உருவாகி அதன் மூலமாக பலவித ஆற்றல்கள், பலவித பரப்பொருள்கள் அப்படிங்கிறது உருவாச்சு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இந்த ஆற்றல்களும் இந்த பரப்பொருள்களும் விரிவடைய விரிவடைய தான் பெருவெடிப்பு கொள்கை ஏற்பட்டது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இது ஒரு திருப்திகரமான பதிலாக தெரிஞ்சாலும், பெருவெடிப்புக்கு முன்னாடி இருந்த மையப்புள்ளிக்குள்ளே இருந்த அணுத்துகள்கள் ஒரு வீணையின் நரம்பு போல இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு செய்முறை விளக்கத்தையும் காட்ட முடியாது, எந்த ஆதாரமும் இல்லை. சில ஆய்வாளர்கள் இந்த பெருவெடிப்புக்கு முன்னாடி இருந்த அணுத்துகள்கள் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பிரபஞ்சத்தினுடைய சுருக்கம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த பிரபஞ்சமும் பல கோடி ஆண்டுகள் கழித்து இதில் இருக்கிற பரப்பொருள்கள் எல்லாம் ஆற்றலாக மாறி அந்த ஆற்றல்களெல்லாம் ஒன்று சேர்ந்து திரும்ப சுருங்கி ஒரு மையப்புள்ளிக்குள்ளே அடங்கி பிறகு அந்த மையப்புள்ளியிலிருந்து திரும்பவும் வேறு ஒரு புது பிரபஞ்சம் உருவாகும் அப்படின்னு சில ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் ஆற்றலுக்கு அழிவும் இல்லை உருவாக்கவும் இல்லை அப்படிங்கும் பொழுது அங்கே அநேகன் அப்படிங்கிற ஒரு கருத்து வருது. அப்போ இந்த பிக் பேங்க்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னா, அநேகன் அப்படிங்கிற இந்த இன்ஃபினிட்டி அப்படிங்கிற கருத்து தான் ஒரே பதிலாக சொல்ல முடியும். இப்போ இந்த பிரபஞ்சத்தை தொடக்கம் முடிவு அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே மட்டுமே இதை அடக்கி வைக்க முடியாது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாகிறது. சரி, உங்களுக்கு இந்த காணொளி மிக பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிவிக்கணும்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னோடய வீடியோவை தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் வேறு ஒரு அறிவியல் பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வசந்தன். நன்றி.